இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஃபைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், ஈரான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் மிக மிக குறைவான தாக்குதல். அந்த சொல்லுவாங்கல்ல, கட்டுப்படுத்தப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் கூட கிடையாது, மிக மிக குறைவான ஒரு தாக்குதல் தான் நடந்திருந்தது. எந்த விதமான உயிர் சேதங்களோ பொருட்சேதங்களோ ஈரானுக்கு நிகழவில்லை. குறிப்பாக நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம், அதாவது ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் ஊடாக ஈரானுடைய வான்வழியாக நடக்கிற தாக்குதல்களை தடுக்கிற சிஸ்டங்கள் ஊடாக முழுமையாக அவை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் ஈரானுடைய அணுசக்தி தளங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பதையும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் இன்றைக்கு பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. ஏன்னா ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதல் முக்கியமாக நடத்தப்பட்டது இஸ்பஹான்ல. இதுதான் இஸ்பஹான் பகுதிகளை தான் நீங்க பார்க்கறீங்க, இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடியது இஸ்பஹான். இங்க இருந்து இந்த இடத்துல தான் இஸ்பஹான் மாநிலத்துக்குள்ள இந்த இடத்துல தான் அதாவது ஈரானுடைய அணு உலைகள் இருக்கிறது. அந்த அணு உலைகள் இருக்கக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல தான் ஈரானுடைய அணு உலைகள் இருக்கிறது. இந்த இடம்தான் இஸ்பஹான். இன்றைக்கு காலையில் இங்கு தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் இஸ்பஹானிலோ இஸ்பஹானை ஒட்டிய எந்த பகுதிகளிலோ எந்த பதட்டமும் கிடையாது, மக்கள் இதற்காக பதறவே கிடையாது. குறிப்பாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதற்கு பிறகும் கூலாக அந்த பகுதி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை காலையிலேயே ஆரம்பித்ததை அங்கிருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளே செய்திகளாக வெளியிட்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். இதே நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதோடு ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சில் உடனடியாக கூடியிருக்கிறது, முடிவெடுக்கப் போகிறது என்கிற செய்திகள் வெளியிடப்பட்டது. அது அத்தனையும் பொய் என்கிறது ஈரான். எந்த விதமான முடிவுகளும் நாங்கள் எடுக்கவும் இல்லை, செக்யூரிட்டி கவுன்சிலை கூட்டவும் இல்லை, அப்படி கூட்டுவதற்கான எந்த தேவையும் எங்களுக்கு இருக்கவும் இல்லை என்று மிக தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், உடனடியாக இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கிற எந்த திட்டமும் எங்களிடத்தில் இல்லை, பதிலடி கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தவும் இல்லை என்பதையும் ஈரான் இன்றைக்கு பகிரங்கமாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனவே இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விவகாரம் என்னென்னா, ஈரான் மீது கை வைப்பதற்கு தொடர்ந்து அஞ்சிக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் அமெரிக்காவின் நேச நாடாக இருக்கிற இஸ்ரேலும் என்பதிலே எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. எங்கள் மீது எங்களுடைய அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக உங்கள் அணு உலைகளை 100க்கு 100 இலக்கு வைத்து தாக்குவோம் என்கிற மிரட்டலையும் தெளிவாக ஈரான் இஸ்ரேலுக்கு விடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும்.